திருச்சியை அடுத்த மணப்பாறை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிரிட்டோ அப்படின்ற கட்டட தொழிலாளியோட 2 வயது மகன் சுஜித் அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஆழ்துளை கிணறுல கீழே விழுந்திருக்கான். இந்த சம்பவம் தான் தற்போது இந்தியாவையே பயங்கரமா உலுக்கிட்டு இருக்கு. ஸோ இது பத்தி சுஜித்தோட தந்தை பிரிட்டோ கிட்ட கேட்கும் போது அவருடைய ஆதங்கத்தை கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காரு. கடந்த 7 வருடத்துக்கு முன்னாடியில இருந்தே நான் கட்டிட தொழிலாளியா மட்டும் இல்லாம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல விவசாயமும் செஞ்சுட்டு வந்தேன். சோ அங்க விவசாயம் செய்யறதுக்காக 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆழ்துளை கிணறு ஒண்ணு தோண்டினேன். 1 வருடம் மட்டும் அதுல இருந்து தண்ணி நல்லா வந்துச்சு. என்னுடைய விவசாயமும் நல்லா போச்சு. என்னுடைய நிலத்துக்கும் நல்லா நான் தண்ணி பாய்ச்சினேன். அதுக்கப்புறம் அங்க ரொம்பவே வறண்டு போனதுனால தண்ணி வரதே நின்றுச்சு. சோ நான் என்ன பண்ணனா மேலாப்புல மண்ணை போட்டு மூடிட்டேன். ரொம்பவே பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். சோ 5 வருடம் கழிச்சு இப்ப பெய்த மழையினால அந்த மேல் பரப்புல மூடப்பட்டிருந்த அந்த மண் அப்படியே வெளியே வந்து அந்த குழி மறுபடியும் திறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஆனா தற்போது அந்த குழியில தான் என்னுடைய 2 வயது மகன் கீழே விழுந்து உயிருக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்கான். என்னுடைய அறியாமையோட காரணத்தினால என்னுடைய குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறது சத்தியமா என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி பிரிட்டோ ரொம்பவே கதறிட்டு வராரு. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.